செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு வீடை சுத்தம் பண்ணக்கூடாது, மற்ற நாளில் தான் சுத்தம் பண்ணணும், பொழுது போன காலத்திலையும் சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன சார், எதற்காக அப்படி சொல்கிறாங்க பெரியவங்க? பொதுவாக வீடு சுத்தம் பண்ணுவது வெள்ளி செவ்வாய் மட்டுமல்ல, வேற ஏதாவது ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை வருது அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமையா இருக்குன்றப்போ எப்படி கிளீன் பண்ணலாம் சார்? வெள்ளிக்கிழமை நாள் வந்து மங்களகரமாக. வணக்கம் நேயர்களே, ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி மூலயமா ஜாதகம், ஜோதிடம், சாஸ்திரம்னு பல்வேறு ஆன்மீக தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஆன்மீக தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வீடை சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஆசை எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்க குறிப்பாக செவ்வாய் இல்லைனா வெள்ளி அன்னைக்கு ஏதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் எடுத்து போடும் போது க்ளீன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு வீடை சுத்தம் பண்ணக்கூடாது, மற்ற நாளில் தான் சுத்தம் பண்ணணும், பொழுது போன காலத்திலையும் சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன சார், எதற்காக அப்படி சொல்கிறாங்க பெரியவங்க? பொதுவாக வீடு சுத்தம் பண்ணுவது வெள்ளி செவ்வாய் மட்டுமல்ல, வாரத்தில் 7 நாட்களுமே வீடு சுத்தமாக இருந்துட்டுருக்குது. எந்த நேரமும் வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சாஸ்திர விதி. அந்த வகையில் வாரத்தில் 7 நாளும் சுத்தமாக இருக்க வேண்டிய அந்த வீட்டை வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்கள் மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அற்புதமான நாளாக இருந்துகிட்ருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அபரிதமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தான் இந்த செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மங்களமான நாட்களில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து வீடு சுத்தம் பண்ணுவது தவறு கிடையாது. ஆனால் வீடு சுத்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வந்து வெளியில் போகுது, தேவையில்லாத பீடைகள் வெளியில் போகுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத தோஷம் சம்பந்தப்பட்ட எதிர்மறையான சக்திகள் வெளியில் போகுது அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனால் இந்த தோஷங்கிற மூன்று எழுத்து போகக்கூடிய அதே மங்களகரமான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நாட்களில் உங்களுடைய யோகம் என்ற மூன்று எழுத்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீடு சுத்தம் பண்ணுவதை வந்து தவிர்த்துக்கிட்டு அதற்கு முன்னாடி நாட்களிலேயே முன் தினமே வீடு சுத்தம் பண்ணி வச்சுக்கன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. முன் தினம்னா எப்போ? அப்போ செவ்வாய்க்கிழமை வீடு சுத்தம் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு வந்து திங்கக்கிழமை இரவே அல்லது திங்கக்கிழமை மாலை நேரத்திலேயே வீடு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். முழு சுத்தம் அதாவது திருப்தியான வகையில் சுத்தம் பண்ணி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கடமைக்காக மேலோட்டமாக நம்ம வந்து சுத்தம் பண்ணி நம்ம விளக்கு பூஜை பண்ணுறது அல்லது சாமி கும்பிட்றது, பிரார்த்தனை பண்ணுறது, சாமி படங்களுக்கு வந்து விபூதி குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் அப்படித்தான். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது அதிகாலை நேரத்திலேயோ அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வியாழக்கிழமை சாயங்கால நேரத்திலேயே உங்களுடைய பூஜை பொருட்களை வந்து சுத்தம் பண்ணணும். இந்த பூஜை பொருள் சுத்தம் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பூஜை பொருள் அப்படிங்கிறது நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு பொருளாக தான் இருந்துகிட்ருக்குது. அந்த பொருளை வந்து அது தங்கமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம், ஆனால் அது வந்து கடையில் வாங்கும் பொழுது ஒரு பொருள் தான். அதே பொருளை தொடர்ந்து உங்களுடைய பூஜை அறையில் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அது பொருள் அல்ல, கடவுளுடைய அருள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அந்த கடவுளுடைய அருள் நிறைந்த அந்த பூஜை பொருள் என்ற பூஜை பொக்கிஷத்தை வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமைனால நம்ம துளக்க வேண்டாம், சுத்தப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வெறுமனே வீட்டை மட்டும் மேலோட்டமாக சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு உண்டான காரியங்களை அதாவது பிரார்த்தனைகளுக்கு உண்டான தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு உங்களுடைய உடல் ஏதுவாகவும் இருக்கும். நீங்கள் ஒரே நாள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பூஜை பொருளை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வீடு வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் உடைய பிரார்த்தனைகளுக்கு உண்டான பூஜை பொருளை வந்து நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய உடல் வந்து ஒத்து வராது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பெரியவங்க நாசுக்காக நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் மங்களகரமான நாளாக இருக்கக்கூடிய மங்களகாரகனுக்கு அனுகிரகம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ அல்லது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை நாட்களில் கடவுளுடைய அருள் நிறைந்த பூஜை பொருளை சுத்தம் செய்வதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது.
எந்த ஒரு வீட்டை, எந்த ஒரு அலுவலகத்தை, எந்த ஒரு இடத்தை நீ சுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குப்பை கூளங்கள் வெளியில் போகுது அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில நல்ல பொருட்களும் வெளியில் போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சுத்தப்படுத்துவது வந்து மட்டுப்படுத்திக்க அல்லது கட்டுப்படுத்திக்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஓகே, சுத்தம் செய்யறது அப்படின்றது பெண்கள் சார்ந்த விஷயம்ன்றதுனால அவங்க உடலையும் யோசிச்சு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். வெள்ளி செவ்வாய் ஓகே, வேற ஏதாவது ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை வருது அதுக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்குன்றப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம் சார்? இது நல்ல கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதுதான். அதாவது வந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து மங்களகரமாக அல்லது மகாட்சி அம்சம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால அன்னத்தனைக்கு சுத்தம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேங்க சார். ஆனால் சனிக்கிழமை வந்து முக்கியமான ஒரு சிறப்பான விசேஷமான நாள் வருது, அதுக்கு முதல் நாள் வந்து சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது அது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நம்ம சுத்தம் பண்ணுவது சரியா அப்படிங்கிறது. எந்த நாள் விசேஷம் வருதோ அதற்கு முன்னாடி நாள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த முன்னாடி நாள் இப்போ சனிக்கிழமை வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விசேஷம் வருது, ஒரு தீபாவளி பண்டிகை வருது அல்லது விநாயகர் சதுர்த்தி வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறப்பான நாள் வந்தது அப்படின்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிக்கணும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ சுத்தம் பண்ணாமல் மதிய நேரத்தில் காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே சாயங்காலம் அதாவது மாலை 5 மணிக்குள்ளே இந்த பூஜை பொருளை அல்லது வீடை வந்து அல்லது அலுவலகத்தை சுத்தம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அடுத்த நாள் விசேஷ தினமாகவோ முக்கியமான நாளாகவோ பண்டிகை தினமாகவோ இருக்கும் பொழுது அதற்கு முதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி அது வந்து பாதிக்காது. அந்த நேரத்தில் அந்த நாட்களில் நீங்கள் தாராளமாக பூஜை பொருளை பூஜை அறையை வீட்டை சுத்தம் பண்ணலாம். ஆனால் காலை நேரம் அப்படிங்கிற காலையில் 11 மணிக்கு மேலே மதியம் அல்லது மாலை 5 மணிக்குள்ளே இந்த சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே அறியாத ஒரு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம். நான் பூஜை பண்ணினேன் ஆசைப்பட்டு கேட்டதை கடவுளுக்கு கொடுக்கல அப்படின்னு அங்கலப்படுறதை விட நான் பூஜை பண்ணினதுக்கு உண்டான நன்மை எனக்கு கிடைச்சது, இந்த நாள் சாமி கும்பிட்டேன், இந்த வாரத்திலேயே எண்ணி அதாவது யதார்த்தமான பிரார்த்தனைக்கு எண்ணி 7 நாள்லேயே பலன் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி சார். செவ்வாய் வெள்ளி சுத்தம் பண்ணக்கூடாது, முந்தர் நாள் சுத்தம் பண்ணுறது ஒரு மகத்துவமான விஷயமா இருக்கும்னு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் Ph.D.